வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்மளுடைய ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள், பரிகாரங்கள், அன்றாடம் செய்யக்கூடிய மிக எளிமையான ஆன்மீக வழிபாட்டு முறைகள், அதிலும் குறிப்பாக வாராகி தேவியை பற்றி நிறைய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதுவே மற்ற பதிவுகளையும் பாருங்கள், நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வில் முடிக்கவே முடியாது என்று நினைக்கும் காரியங்களை நம் உடன் இருந்து மன வலிமை கொடுத்து முடித்து வைப்பவள் தான் வாராகி தேவி. தஞ்சை பெரிய கோவில் போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க திருத்தலத்தை ராஜராஜ சோழன் கட்டி முடிக்கிறதுக்கு ராஜராஜ சோழனுக்கு கூடவே இருந்து துணை புரிந்து அருள் புரிந்தது வாராகி தேவி தான் சொல்லி வரலாறு சொல்லுது. ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா வாராகி தேவியோட மிகப்பெரிய தீவிர பக்தர். நம்மளாம் எதை ஆரம்பித்தாலும் விநாயகர் வழிபட்டுட்டு ஆரம்பிச்சுக்கிறது தான் வழக்கம். ஆனால் ராஜராஜ சோழன் வாராகி தேவி வழிபட்டுட்டு தான் எந்த விஷயத்தையுமே செய்தார். அதனால தான் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது. அவ்வளோ தீவிர பக்தராக இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரண்மனையிலே வாராகி தேவிக்கு தனி சந்நிதி அமைச்சிருந்தார். இந்த ராஜராஜ சோழன் எப்பவுமே வாராகி தேவிக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய நிவேதனம் என்ன, அதனால் தான் அவருக்கு வெற்றி கிடைத்ததாங்கிறத இப்போ இந்த பகுதியில் பார்க்கலாம். குழந்தை வரம், திருமண வரம், பிள்ளை சூனியம் அப்படிங்கிற எல்லா பிரச்சனைக்குமே வாராகி தேவி வழிபட்டால் உடனடியாக பலன்களை பெற முடியும். வாராகி தேவியை வழிபடுறதுக்கு பல அபிஷேகங்களும் பல நிவேதனங்களும் இருந்தாலும் இந்த நிவேதனமும் இந்த அபிஷேகமும் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நிச்சயம் நடத்தி காட்டும் வல்லமை மிகுந்ததாக இருக்குது. வாராகி தேவி வழிபடுறவங்களுக்கு துன்பம் நிச்சயமாக இருக்காது, எதிரி தொல்லை இருக்காது, ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தோட வீரியங்கள் குறையும், கர்மாவுடைய வீரியங்கள் கண்டிப்பாக குறையும். தொடர்ந்து வழிபடுங்க. பஞ்சமி தேதி மட்டுமல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய், திரியோதசி இப்படி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரங்களில் வாராகி தேவி வழிபட்டோம் அப்படின்னா கூடுதல் பலன்களை பெற முடியும். அதை பற்றி என்னுடைய சேனலில் நான் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறேன். நான் போடக்கூடிய தொகுப்புகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் மனதார மனமுருகி செய்யுங்க. நிச்சயம் உங்களது வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். ராஜராஜ சோழன் வந்து வாராகி தேவிக்கு தினமும் வைத்த பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழங்கள். இந்த மாதுளம் பழங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதுளம் பழத்தோட சாரை வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணாராம். நீங்களும் முடிந்தால் உங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாதுளைய சாறு விழிந்து அதை அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா நடக்காத விஷயங்கள் கூட நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில் நம்மளால் இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் கலங்கி நிற்கிற விஷயம் மிக விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வாராகி தேவிக்கு இந்த அபிஷேகம் செய்து இந்த மாதுளையை நிவேதனமாக வைத்தீங்க அப்படின்னா அதை மாதிரி இந்த விக்கிரகத்துக்கு மாதச்சாரை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த சாரை எடுத்து தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நோய் குணமாகும். வாராகி தேவியை இல்லம்தோறும் தினம்தோறும் வழிபடுங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக செய்தியை மற்றவர்களுக்கும் பரப்பும் போது உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். தவறாமல் இதை சொல்லுங்கள். இந்த பஞ்சமி திதியில் வாராகி தேவியை மனதார மனமுருகி வழிபடுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும்.